அடுத்த அதிரடியில் திமுக, அரண்டு போன அதிமுக. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து ஒரு வழியா நிறைவு பெற்றிருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமா மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கு. இந்த வாக்கு எண்ணிக்கையினால தான் தமிழகம் முழுவதும் இல்லாம அகில இந்தியாவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் தலைவர்கள் இல்லாம இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மே 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் போது அதற்கான புரியாத புதிரும் விடுவிக்கப்படும். இந்த நிலையில திமுக 180 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும்னு தேர்தலுக்கு முன்னால ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்துச்சு. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வேறு ஒரு கணிப்புங்கிற ரீதியில திமுகவில் ஒரு செய்தி வந்திருக்கு. வழக்கமா தேர்தல் சமயங்கள்ல கருத்து கணிப்புகள் வெளியாகிறது இயல்புதான். அதுல சில அப்படியே நடந்திருக்கு, பலது பொய்த்தும் போயிருக்கு. இருந்த போதிலும் இந்த முறை கருத்து கணிப்ப பொதுமக்கள் சும்மா சாதாரணமா ஒதுக்கி விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மாறா முக்கியத்துவம் தந்தே அதை கவனிச்சிருக்கிறாங்க. திமுக அந்த வகையில தன்னுடைய கூட்டணி 170 சீட்டுகளை சேர்ந்து பெறும்னு கூறப்பட்டுச்சு. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல இதேதான் சொல்லியிருந்தாங்க. அதே போல அதிமுக கூட்டணி 70 இடங்களை பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருந்துச்சு. இதனால அதிமுக தரப்புல அப்போது இருந்தே அப்செட் அப்படிங்கிற தகவல் கசிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாலின் இந்த நிலையில தேர்தல் முடிந்த போது இன்னொரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகி இருப்பதையும் கவனிச்சிருக்கிறாரு. அதன்படி ஐபேக் மற்றொரு ரிப்போர்ட்டை ஸ்டாலினிடம் தந்திருக்கு. ஏற்கனவே 180 வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு இதே ஐபேக் டீம் தான் கணித்து சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் பல்வேறு கருத்து கணிப்புகளும் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு வந்துச்சு. ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு ஐபேக் நிறுவனத்தின் கணிப்புல ஏற்கனவே இருந்ததை விட கூடுதல் தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். பல மூத்த அமைச்சர்களே வெற்றியை பெறுவது கஷ்டம்னும் அதிமுக மிக குறைந்த அளவு தொகுதிகளிலேயே வெற்றி பெறும்னு அந்த ஐபேக் டீம் அறிக்கை சொல்லியிருக்குதான். இந்த ரிப்போர்ட்டை தான் ஸ்டாலினிடம் தந்திருப்பதா தெரியுது. இதை பார்த்த பிறகு திமுக தலைமை ஏக குஷியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுதான் அதிமுக கூடாரத்தை கலங்க வச்சிருக்கான். இதில் இன்னொரு தகவலும் வந்திருக்கு. அடுத்து திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுனால பல அரசு அதிகாரிகள் திமுக தரப்புக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அடுத்தடுத்து அதிகாரிகள் யார் யார் நியமனம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்றாங்க. ஆனா தற்போது திமுக தரப்புக்கு சில அதிகாரிகளே போன் செஞ்சு வாழ்த்தும் சொல்லியிருக்கிறாங்களாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னாலும் வாக்கு எண்ணிக்கை நாள் வரைக்கும் இதே போல பல யூகத்தின் செய்திகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்கலிருந்து எந்த கட்சி எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கிறாங்க, யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பரபரப்பாக ஊடகங்களும் சொல்லத்தான் போகுது.